ஹலோ சில்ட்ரன் திஸ் இஸ் கிளாஸ் டென் ரியல் நம்பர்ஸ் ரீவிசிட்டிங் இரேஷ்னல்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ இரேஷ்னல்ஸ்னா என்ன என் நம்பர் விச் இஸ் கிவிங் ஏ நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இன் அதர் வேர்ட்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் வித் இன் த ரூட்ஸ் ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் ரூட் செவன் இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம் இரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதில் முக்கியமான ஒரு தீரம் ஒன் பாயிண்ட் த்ரீ இந்த தீரம் என்ன சொல்லுது லெட் பிபிஎ ப்ரைம் நம்பர்

இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கான்ட்ரரி இர்ரேஷ்னல் ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஜென்ரலி ப்ரூஃப் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிற லெம்மாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் பட் இங்கே ரூட் டூ இஸ் இரேஷனல் இது இரேஷனல்லு நமக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறக்கு நம்ம கான்ட்ரரி மெத்தட் எடுத்துக்கிறோம் வாட் இஸ் தட் கான்ட்ரரி அப்படின்னா இந்த இர்ரேஷ்னலாக நான் ரேஷ்னல் அசியூம் பண்ண போகிறேன் இது ரேஷனலோட கேரக்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனில் பை கான்ட்ரரி இட் இஸ் இர்ரேஷ்னல்னு சொல்ல போகிறோம் அதனால தான் இதுக்கு பேர் கான்ட்ரரி மெத்தட் சரி இப்போ ரூட் டூ இஸ் இர்ரேஷனல் பட் நான் என்ன பண்ணுறேன் அஸ் அசியூம் தட் ரூட் டூ இஸ் ரேஷ்னல் ரேஷ்னல்னால என்ன ஃபார்மில் இருக்கும் பி பை க்யூ ஃபார்மில் இருக்கும் பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி அண்ட் க்யூ மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பி வந்து டென்னும் க்யூ வந்து டூன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இல்லை டென் பை ஃபைவ்னு எடுத்துக்கோங்க டென் பை ஃபைவ் இஸ் ஆல்சோ டூ டுவெண்ட்டி பை டென் இஸ் ஆல்சோ டூ ஃபார்ட்டி பை டுவெண்ட்டி இஸ் ஆல்சோ டூ அப்போ இந்த பிஆர் க்யூ அப்படிங்கிறது டென் பை ஃபைவா டுவெண்ட்டி பை டென்னா இல்லை ஃபார்ட்டி பை டுவெண்ட்டியான்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த பி பை க்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறோம் வேறு வேரியபிள் கொடுத்து இதை சிம்பிளிஃபைடு டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் டேரெக்டாக பி பை க்யூஆர் பி கமா கியூஆர் கோ ப்ரைம்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது ரைட் இப்போது a ஏ பை பிஆர் கோப்ரைம்ஸ் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டோம் பி பை க்யூவில் இருந்த ஃபேக்டர்ஸை இப்போ ஏகுபிக்கும் வேற காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்போ ஏ அண்ட் பிஆர் கோப்ரைம் கோ பிரைம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கு ஒன் மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகிறோம் ரூட் டூவாக இருக்கிறதுனால கன்வீனியன்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் டூ ஆயிடும் ரைட் சைடில் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும் ரைட் இப்போ இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இந்த பி ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் போயிட்டு டூ இன்டூ பி ஸ்கொயர்னு மாறிடும்

சரி இப்போ டூ வந்து ஏவை டிவைட் பண்ணுது ஹவு மெனி டைம்ஸ் இட் டிவைட்ஸ் சி டைம்ஸ் எனக்கு வேரியபிள் இல்லையா அதனால் என்னால் டைரெக்டாக சொல்ல முடியாது அதனால என்ன பண்ணுறோம் சி அப்படிங்கிற அனதர் வேரியபிள் அசியம் பண்ணுறோம் ஸோ டூ அப்படிங்கிறது சி டைம்ஸ் ஏவை டிவைட் பண்ணுது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ ஃபோர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்கிற அந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே ஃபோர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஒன் அண்ட் த்ரீ என்ன இருக்குது ரைட் சைடு ரெண்டும் ஏ ஸ்கொயராக இருக்குது அப்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸோட ரைட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்லி லெஃப்ட் சைட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு எயிட்னு எடுக்கிறீங்க ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு எயிட்னு எடுக்கிறீங்க ரைட் சைடு ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லலாம் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு சொல்லலாம்ல அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறோம் திஸ் டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் சி ஸ்கொயர்னு சொல்கிறோம் அதனால் ஃப்ரம் ஒன் அண்ட் த்ரீ ஐடிக்ளர் ஃபோர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பி ஸ்கொயர் இப்போது டூவால் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணுறோம் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்றோம் டூ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அகைன் இங்கே பார்த்த மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிது ஸோ என்ன சொல்லலாம் இங்கேயும் 2 divides B square, C square divides B square. So, நான் 2தான் தேவே, 2 எடுத்துக்கிறேன். 2 divides B square, again by theorem 1.3, 2 divides B also. 2 divides B square, now by theorem 1.3, 2 divides B also. So, from 2 and 4, இந்த 2, already இங்கே ஒரு A square இருக்கு, ஏ டிவைட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் பிஏ டிவைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம் ஸோ ஏவையும் பிஏயும் இந்த டூ அப்படிங்கிற நம்பர் டிவைட் பண்ணுறதுனால டூ இஸ் அ ஃபேக்டர் ஃபார் ஏ அண்ட் பி இஸ் இட் பாசிபிள் நோ ஏன்னா நம்ம பிகினிங்கில் அசியூம் பண்ணியிருக்கிறோம் என்னது ஏகம பியர் கோ பிரைம்ஸ் சொல்லியிருக்கிறோம் பட் இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ அண்ட் பிக்கு டூ இஸ் அ ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் பட் இட் இஸ் நாட் பாசிபிள்னா ரெண்டு கோபிரைமுக்கு ஐஏன் ஒரு ஃபேக்டர் வர வாய்ப்பு இருக்கா ரெண்டு டம் இப்படி கிடைக்கும்போது என்ன அர்த்தம் ஒன்று ஏ அன் பி ஆர் கோப்ரைங்கிறது ட்ரூத்தா இருக்கணும் இல்லை டூ இஸ் அ ஃபேக்டர் ஃபார் ஏஎன் பி அப்படிங்கிறது ட்ரூத்தாக இருக்கணும் ஸோ ஒரே ப்ரூஃப்குள்ள கான்ட்ரரி வருது இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் வந்தது என்னோட தப்பான அசம்ஷன்னால திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் கான்ட்ரடிக்ட் அசம்ஷன் அல்லது ராங் அசம்ஷன் நீங்கள் போடலாம் ஸோ பை கான்ட்ரரி ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் இதை சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நான் ரேஷ்னல்னு எடுத்தது தப்பு இட் இஸ் இர் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் கன்க்ளூஷன் இதை கன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெண்டு இடத்துல ஸ்டார் பண்ணியிருந்தோல்லையோ தேரம் ஒன் பாயிண்ட் த்ரீக்காக இந்த வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சொல்லணும் ப்ரூஃபுக்கு கீழேயே இந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணோங்கிறத தேரம் ஒன் பாயிண்ட் த்ரீ நீங்கள் ஆட் பண்ணி இங்கே கொடுக்கணும் ஸோ இது தான் என்னது ரூட் டூ இஸ் இர்ரேஷ்னல் அப்படிங்குறக்கான ப்ரூஃப் எழுதுறக்கான கரெக்ட் மெத்தட் ஒரு நம்பரை ரேஷனல் அஸ்யூம் பண்ணுறோம் பி பை க்யூன்னு சொல்கிறோம் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஏ பை பின்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம் க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ நியூமரேட்டருக்கு டூ ஒரு டிவைசர்னு சொல்கிறோம் மறுபடியும் எவ்வளோ டைம்ஸ் டிவைட் பண்ணுதுன்னு எடுக்கிறோம் அதை ஸ்கொயர் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணி அடுத்த அந்த டினாமினேட்டரில் இருந்த பிங்கிற நம்பருக்கும் அதே தான் டிவைஸர்னு சொல்கிறோம் இது ட்ரூத்துக்கும் கான்ட்ரடிக்ட் ஆனதுனால நான் எடுத்துக்கிட்ட அசம்ஷனும் கான்ட்ரடிக்ஷன் சொல்லி இரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுறோம் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் ரூட் த்ரீ இஸ் இரேஷ்னல் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணலாம் இப்போ அந்த ப்ரூஃபும் ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் ரெண்டு ப்ரூஃப்மே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ரூஃப் ரூட் த்ரீ இஸ் இரேஷ்னல் இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் சேம் மெத்தட் எங்கெல்லாம் டூ இருந்ததோ கண்ணை மூடிக்கிட்டு அதே மாதிரி த்ரீ அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த ப்ரூஃபை எழுதிக்கலாம் நவ் ஃபார் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ்னலோ அதே மாதிரி தான் எப்படி டூ போடும்போது டூக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோமோ அதே மாதிரி root ரூட் ஃபைவுக்கும் சேம் ப்ரூஃப் ஒரு method எழுதி பழகிட்டீங்கன்னா root 3, <todic> root 5, 7 எல்லாமே இதே மாதிரி எழுதிக்கலாம் இது individualா ஒரு root number கொடுத்தா நம்ம பிருவு பண்டுரம் method suppose combinations are there இந்தம் exerciseல பார்த்தீர்கள் குடுத்திருப்பாங்க 5 plus 2 root 5 இன்னு குடுத்திருப்பாங்க 5 plus uh, root 3 இன்ன மரிலாக குடுத்திருப்பாங்க அப்பா combinations குடுத்தா என்ன பண்ணனோம் question முதல்ல புரிஞ்சுக்குனோம் இப்போ ரூட் டூ அப்படின்னு மட்டும் கொடுத்தா நம்ம இதுவரைக்கும் பார்த்த ப்ரூஃபை பார்ப்போம் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு மெத்தடில் ப்ரூஃப் பண்ணணும் இது டிபெண்ட் ஆன் த கொஸ்டின் ஒன் இஸ் இப்போ த்ரீ ப்ரூவ் தட் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ இஸ் இரேஷ்னல் வேர் ரூட் டூ இஸ் இர்ரேஷ்னல் ரூட் டூ இர்ரேஷ்னல் அவங்களே கொஸ்டினில் சொல்லி த்ரீ ப்ளஸ் ரூட் டூ இஸ் இரேஷ்னல் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் லெவனோட மெத்தட் அந்த மெத்தடில் ப்ரூஃப் பண்ணணும் இல்லை அவங்க எதுவுமே சொல்லாமல் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ இரேஷனல் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அண்ட் ஃபோர் மார்க்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம எழுதின மாதிரி இந்த ரூட் டூ பார்ட்டை மட்டும் இரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் த சம் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இரேஷ்னல் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் ஆஃப் நான் ஜீரோ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் இரேஷனல் அடிசன்ஸ் அப்டிராக்ஷனாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இங்கே இருக்கு இல்லையா நம்பர் ப்ளஸில் இருக்குல்லே அப்படி ப்ளஸ்ஸில் இருந்துன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இதுக்கு பதிலாக டிவிஷன் ஆஃப் மல்டிபிளிகேஷன் இருந்தால் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸாம்பிளில் கொடுக்குற மாதிரி மெத்தட் போகணும் அப்படின்னா அதாவது क्वेश्चनல அவங்களே கொடுத்துருக்காங்க ப்ரூவ் த இட் இஸ் கிவன் தட் ரூட் டூ இஸ் இரேஷ்னல் ப்ரூவ் தட் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ இஸ் ஆல்சோ இர்ரேஷ்னல் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இங்கேயும் என்ன பண்ணுறோம் இங்கே இது டோட்டல் நம்பராக இருக்குது அதனால் இதை சிம்பிளிஃபைடு டேமாகவே டைரெக்டாக எடுத்துக்கிறோம் அந்த ரா ப்ரூஃப்ல பண்ண மாதிரி பி பை க்யூ ஃபார்ம் எடுக்கல அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ ஈக்குவல் டு ஏ பை பி வேர் ஏ அண்ட் பிஆர் கோ டைரெக்டாக எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணணும் டெக்னிக் அப்படின்னா இந்த ரூட் இர்ரேஷ்னல் பார்ட்டு கூட என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபுல்லா டிரான்ஸ்போர்ஸ் பண்ணிடுங்க ரைட் சைடு கீப் வண்டி இர்ரேஷனல்ஸ் இன் தெஃப்ட் லெஃப்ட் சைட் என்ன எனி அதர் ஆப்பரேஷன் கொடுத்துருந்தாலும் சரிதான் இப்போ இந்த த்ரீ ரைட் சைட் மூவ் ஆயிட்டா என்ன ஆகும் மைனஸ் த்ரீ ஆயிரும் அப்போ ஏ மைனஸ் த்ரீ எல்சிஎம் எடுங்க த்ரீங்கிறது த்ரீ பை ஒன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஏ மைனஸ் த்ரீ பி பை பி அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த ஃபார்ம் பாருங்களேன் லெஃப்ட் சைடு ரூட் டூ இருக்குது உங்கள் கொஷனில் கொடுத்துட்டாங்க ரூட் டூ இஸ் இரேஷனல் அப்படின்னு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பி பை கியூ ஃபார்மில் இருக்குது பி பை கியூ ஃபார்மில் இருந்தாலே என்ன சொல்லியிருக்கிறோம் ரேஷ்னல்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் இது எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் எல்ஹெச்எஸ் இஸ் பை கிவன் இட் இஸ் இரேஷனல் RHS is in the P Q form, so it is rational. எங்கேயாவது ஒரு இர்ரேஷனலும் ஒரு ரேஷனலும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இட் கெனாட் பி ஈக்குவல் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ராங் அசம்ஷன் ஸோ பை கான்ட்ரரி தி ரூட் டூ இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர் இப்படின்னு நம்ம ப்ரூஃபை கன்க்ளூட் பண்ணிக்கணும் மோஸ்ட் ப்ராபப்ளி காம்பினேஷன்ஸ் கொடுத்தா நீங்கள் இந்த மெத்தட்லேயே போடலாம் சப்போஸ் நீங்கள் கொடுக்கலையே ரூட் டூ அப்படிங்கிறது கொஷனில் கொடுக்கல இட் இஸ் இரேஷனல் அப்படின்னா

இதே நம்ம எக்ஸாம்பிள் காட்டினா அதே மெத்தட் தான் சிக்ஸ் ப்ளஸ்ல இருக்குது ரைட் சைட் கொண்டு போய் மைனஸில் மாற்றிக்கணும் இவ்வளோ தான் இதே மெத்தடில் நீங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீயை கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் எக்ஸசைஸ் தேங்க் யூ